ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ரிசல்ட் பற்றி இன்றைக்கி குமுதம் ரிப்போர்ட்டர்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவான நியூஸும் சொல்லியிருக்காங்க, ஒரு நெகட்டிவான நியூஸும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் பேப்பர் திருத்துற பணி எல்லாமே குரூப் டூக்கு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட விசாரித்து இதில் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துடும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வருமானம் எதிர்பார்த்தப்ப இந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல. இன்றைக்கி ஈவினிங் வந்தாக்கா ரொம்பவுமே சந்தோஷம். இந்த ஆர்டிக்கலை பற்றி இப்போ இதில் பார்த்துருவோம். இந்த ஆண்டு 12509 காலி பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வை நடத்தியது. சுமார் 2,00,000 பேர் இந்த தேர்வை எழுதி அரசு வேலைக்கனவில் காத்து கிடக்கின்றனர். அறிவித்தபடி தேர்வு ரிசல்ட் இன்னமும் வெளியிடப்படவில்லை. டிஎன்பிஎஸ்சி கதவை தட்டினால் கேட்கிறது கோர்கோர் குரட்டை சத்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பெருசாக இல்லை. மந்த்லி ஷெடியூலில் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது குறித்து தேர்வாணையம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களில் ஒருவரான சேலத்தை சேர்ந்த கோபியிடம் பேசினோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களுடன் இயங்குகிறது. ஆனால் இப்போது முனியநாதன், கிருஷ்ணகுமார், பாலசாமி உட்பட 6 பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இதில் முன்னாள் தலைவர் பாலச்சந்திரனின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதமே முடிவடைந்துவிட்டது. இதையடுத்து தற்போதைய உறுப்பினர் முனியநாதனிடம் தலைவர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. தலைவர் பதவியும் காலி உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைவு என்பதால் முனியநாதன் மற்றும் பிற உறுப்பினர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் ஒவ்வொரு பணியும் ஆமை வேகத்தில் மெத்தனமாக நடக்கிறது. இந்நிலையில் அடுத்து வரும் மெயின் தேர்வு நடத்தி எப்போ இறுதி ரிசல்ட் வெளியாகும் என்பது புரியாத புதிர். இதுதான் குரூப் டூ தேர்வின் லட்சணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் நிலைமை அதைவிட மோசம். ஜூலையில் நடந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வெளியிட்டிருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் அதுவும் கேள்விக்குறிதான். குரூப் டூ குரூப் ஃபோர் மட்டுமின்றி ஒருங்கிணைந்த இன்ஜினியரிங் தேர்வு, இந்து அறநிலைத்துறை இஓ கிரேட் 3 ஆகியவற்றில் ரிசல்ட்டும் இன்னும் வெளியாகவில்லை. கொரோனா காரணமாக வேலை இழந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வு தான். கோச்சிங் சென்டர்களில் ஆயிரங்களை கொட்டி ராத்திரி பகலாக படித்து பலர் தேர்வு எழுதியுள்ளனர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கலாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி போட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு நகினே போட்டிருக்காங்க, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் பலரும் இந்த ரிசல்ட்டை மலை போல நம்பியிருக்கின்றனர். எனவே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலையிட்டு விரைவில் ரிசல்ட் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் பேசியவர்கள் கடந்த 2018 குரூப் ஃபோர் தேர்வு விடைத்தாளை சென்னைக்கு கொண்டு வரும் வழியில் டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் உதவியுடன் சிலர் முறைகேடாக விடைத்தாள்களை திருத்தியது அம்பலமானது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த சமயத்தில் டிஎன்பிஎஸ்சியின் பெயர் பஞ்சரானது. இதையடுத்து பல்வேறு வழக்குகள் கைதுகள் நடந்தன. ஆகவே இதுபோன்ற முறைகேடுகளை தடுக்க புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன. வடமாநிலத்தவர்கள் உள்ளே நுழைவதை தடுக்க குரூப் டூவில் தமிழ்தாள் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆதார் கார்டு விவரங்களும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நடைமுறை வந்தது. மேலும் எத்தனை கேள்விகளுக்கு விடையளித்துள்ளனர் என்ற விவரத்தை தேர்வர்களை குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு தேர்வர்களின் தேர்வுத்தாளிலும் தனித்தனி எண் வழங்கி தேர்வர்கள் தங்களின் கேள்வித்தாளின் எண் உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் அவர்களே எழுதி கையெழுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விதிமுறைகள் புகுத்தப்பட்டன. தற்போது குரூப் டூ முதன்மை தேர்வு எழுதிய 995,000 பேரின் விடைத்தாள்களை திருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து சொன்னது. குரூப் டூவோட பேப்பர்ஸ் திருத்துற பணி முடிவடைஞ்சிருச்சு. அடுத்ததாக குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய 1,00,000 பேரும் விடைத்தாள்களை ஸ்கேனிங் செய்யும் பணி அடுத்த வாரம் தொடங்குகிறது. அப்போது அடுத்த வாரம் தான் குரூப் ஃபோருக்கான திருத்துற பணியை ஆரம்பிக்க போகிறாங்க. இதனிடையில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உட்பட டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக தேர்வர்கள் பல வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்குகளால் விசாரணை, அலைச்சல், கால விரயம் என டிஎன்பிஎஸ்சிக்கு கெட்ட பெயரும் கூடுதல் பணிச்சுமையும் ஏற்படுகிறது. மேலும் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் ஸ்கேனிங் மிஷினில் அடிக்கடி ஏற்படும் டெக்னிக்கல் பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள் காரணமாகவும் ரிசல்ட் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. குரூப் டூ ரிசல்ட் நவம்பரிலும் குரூப் ஃபோர் ரிசல்ட் டிசம்பரிலும் வெளியாக வாய்ப்புள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து இவங்களோட கிசிங்கில் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் டூ நவம்பர்லேயும் குரூப் ஃபோர் டிசம்பர்லேயும் வருன்ற மாதிரி. ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட திருத்தர பணி முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் தான் குரூப் ஃபோரோட பேப்பரே திருத்த போகிறாங்க. பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு 15 டேஸ் தான் டைம் எடுத்துருந்துருக்காங்க.
சீக்கிரமாகவும் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இது வந்து கெஸ்ஸிங்கில் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் பேப்பர் திருத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் தாமதம் குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் முனியநாதனிடம் தொடர்பு கொண்டோம். அவர் நமக்கு பதில் சொல்ல முன்வரவே இல்லை. நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் கேட்டோம், விரைவில் தகவல் தருவதாக சொன்னவர் இதழ் அச்சேறும் வரை பதில் சொல்லவே இல்லை, சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. அவங்க சைடில் சீக்கிரம் வரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க பிடிஆர் சார், ஆனால் டிஎன்பிஎஸ்சி தலைவர் எந்த விதமான தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. குரூப் டூவோட பேப்பர்ஸ் திருத்துற பணி முடிவடைஞ்சிருச்சு அப்படின்ற மட்டும் தான் இதில் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. குரூப் ஃபோரோட அடுத்த வாரம் திருத்த ஆரம்பிக்க போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நவம்பரில் வருன்றதும் இவங்களோட கெஸ்ஸிங் தான். இந்த மாதம் கடைசி கூட வரலாம், வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு தகவலை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தோம், இந்த மாதிரியான ஒரு தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரிசல்ட் அப்டேட் பற்றி வேறு ஏதாவது தகவல் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறோம், ரிசல்ட் வந்தாலும் உடனே சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.